நம்ம எல்லாத்துக்குமே எத்தனை ஃப்ரெண்டு இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரே ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து கூடயே இருப்பான். எங்கே போனாலுமே அவன் வந்து நம்ம கூடயே தான். பங்களாதேஷில் அமித்துங்கிற பையன் வந்து அவன் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டுருக்கான். அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தன் அப்புறம் இவங்க அப்பா அம்மா. இந்த அமித்தோட வீடு வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கனால அந்த வீட்டு பக்கத்தில் எந்த வீடுமே அவ்வளோக்கா இருக்காரு. ஆனால் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கும். அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜுங்கிற பையனும் அவனோட ஃபேமிலி இருக்காங்க. வீடு பக்கத்துலேயே இருக்கனால அமித்தும் ராஜும் ஒன்றாவே விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் போகிறாங்க. எல்கேஜியிலேருந்து அவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்குமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதில் அமித்துங்கிற பையன் வந்து நல்லா படிப்பான், ஆனால் ராஜு வந்து அவ்வளோக்கா படிக்க மாட்டான். இதனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ராஜு வந்து எப்பயுமே சாயந்தரம் படிக்கிறதுக்காக அமித் வீட்டுக்கு போயிடுவான். அந்த ஒரு அமித் வீட்டிலேருந்து ராஜு வீடு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 1.5 கிலோமீட்டர் ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இதனால ராஜு வந்து தனியாக நடக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு பைக்கில் தான் டெய்லியுமே போயிட்டு வருவோம். ஒரு டைம் ரெண்டு பேருமே ஒன்றா ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்கூல் ஃபுல்லாகவே கூட்டமாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல ராஜு வந்து அவ்வளோக்கா படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாமோட அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டால் அவனுக்கு ரொம்பவே பயம் வந்து அமித்துட்டு கேட்குறேன் நான் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆயிடணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அமித் ராஜுவை பார்த்து என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீ கண்டினியூஸாக எங்கள் வீட்டுக்கு சாயந்தரம் வந்து படிச்சுட்டே இருந்து அவனுக்கு சொல்லி தந்துகிட்டே இருக்கேன், நம்ம ரெண்டு பேருமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னான். அமித் சொன்னதை கேட்டு ராஜு வந்து ரொம்பவே சந்தோஷமானான். வேற என்ன அவன் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அமித்தை பார்த்து நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரேன், எனக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் ரொம்பவே டஃபாக இருக்குது, அதை எனக்கு சொல்லி கொடுன்னு சொன்னேன். எப்பையும் போல் ராஜுவும் அமித் வீட்டுக்கு பைக் எடுத்துட்டு கிளம்பினா போகிற வழியில் எப்பயுமே எந்த வண்டி வராது. ஆனால் அவனோட கெட்ட நேரம் நீங்களே பாருங்கள், அந்த சைடு வந்து ஒரு ட்ரக் வந்துட்டு இருந்துச்சு, அவன் வண்டியிலையும் கரெக்டாக பிரேக் பிடிக்கல. ராஜு வந்து ட்ரக்கோட நேருக்கு நேராக மோதி இறந்து போயிட்டான். அமித் வந்து என்னடா என்ன ராஜுவுக்கானு சொல்லிட்டு அந்த ரோட்டில் நடந்து வர ஆரம்பிச்சான். அப்போ தான் அந்த சைடு வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. அங்கே விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சிச்சு பைக்கில் வந்து ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. அமித் வந்து எப்படி ராஜு தான் இறந்து போனான்னு கன்ஃபார்ம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிருப்பாங்க. அப்போ ராஜு வந்து அமித்தோட ஃபஸ்ட் லெட்டரையும் ராஜுவோட ஃபஸ்ட் லெட்டரையும் சேர்த்து ஏஆர்னு கையில் பச்சை குத்திருப்பான். ராஜு இறந்து போனதை ரொம்பவே அழுதுட்டு சோகமாக போயிட்டு ராஜுவோட ஃபேமிலிக்கு அமித் சொல்கிறான். ரொம்பவே ஷாக்கான ராஜுவோட ஃபேமிலி வந்து அந்த இடத்துக்கு உடனே போய் அவனோட பாடி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜுவை அமித் வீடு பக்கத்தில் இருக்க ஒரு தோட்டத்திலேயே புதைச்சிடுறாங்க. ராஜு இறந்து போனதுலேருந்தே அமித் வந்து ஒழுங்காக சாப்பிட்றதில்லை, அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக ஸ்கூலுக்கும் போகிறதில்ல. இதனாலேயே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஒரு டைம் அமித்தோட ரூமை திறந்து பார்த்தா அவனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெரிய ஷாக். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லாமல் அமித் வந்து தனியாக பேசிட்டு தனியாக விளையாண்டுருந்தான். அது மட்டும் இல்லாமல் அதே ரூமில் இருந்த ஒரு வீடியோ கேம் வந்து தனியாக மேலே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அமித்தோட அப்பா அம்மா என்ன நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணுறது ராஜு தான் சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஸ்டேட்டே போயிட்டாங்க. அமித்தோட ஃபேமிலி வந்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. அமித் வந்து நார்மலாகி திருப்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தான். என்னதான் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போயிருந்தாலுமே அவங்களுக்கு பழைய வீட்டை விட்டு வரதுக்கு மனசே இல்லை. இதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மந்திரவாதியை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த வீட்டில் நாங்கள் திருப்பி வாழணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மந்திரவாதி இதை பற்றி பேசாமல் வேற ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன கேட்டார்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்களாம் கேட்டார். அதுக்கு அந்த அமித்தோட அப்பா அம்மா என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு ஒரே பையன் அது அமித் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி சொன்னதை கேட்டால் அமித்தோட அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஷாக். அப்படி அந்த மந்திரவாதி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு, உங்கள் கூட வந்திருக்கிறது உங்கள் சொந்தக்கார பையனு கேட்டார். அப்போ நான் அந்த அமித்தோட அப்பா அம்மா கூட வந்தது யாரு? இந்த ஒரு வீடியோட செகண்ட் பார்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வி வாண்ட் செகண்ட் பார்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆறுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படி தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.